அதில் தொடர்ச்சி வந்து சமதானிகள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமதானி என்று சொல்லி சொன்னால் என்னென்னு தெரியணும், சமதானிக்கு உதாரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும். அப்போ சமதானி என்று சொல்லி சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அணுவன் வேறுபட்ட திணிவன், ஒரே அணுவன்னையும் வேறுபட்ட திணிவன்னையும் கொண்ட அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலகத்தில் சமதானி என்று நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு உங்களுக்கு அணுவன் என்றால் திணிவன்றா எல்லாம் நாங்கள் சென்ற வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துனாங்க. அப்போ அணுவன் என்று சொல்லி சொன்னால் மூலகம் ஒன்றில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அணுவன் என்று சொல்லுவோம். புரோத்தன்களையும் நியூத்ரன்களையும் கூட்டின அந்த கூட்டுத்தொகையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் திணிவன் நாங்கள் சொல்லுறாங்க. வந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமதானின்னு சொல்லுவோம். உதாரணமா சில மூலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமதானிகளை கொண்டிருக்கு. அதில் கொஞ்சம் பிரபலமான மூலகம் வந்து பார்த்தீங்கன்னா வைதரசன். வைதரசன்ற சமதானிகள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி அவங்களை கேட்குவாங்க, வைதரசனுக்கென்று மூன்று சமதானிகள், இதில் மூணா விடுபட்டுட்டு ஐதரசனுக்கு மூன்று சமதானிகள் வந்து பார்த்தா காணப்படுகின்றன. அவை அவன் புரோத்தியம், இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புரோத்தியம் ஒரு சமதானி, துத்தேரியம் ஒரு சமதானி, திருத்தியம் ஒரு சமதானி. புரோத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா எச் ஒன்று ஒன்று, அதாவது பார்த்தீங்கன்னா அணுவன் ஒன்று துணிவன் ஒன்று. துத்தேரியம் வந்து பாருங்க அணுவன் ஒன்று துணிவன் ரெண்டு. திருத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அணுவன் ஒன்று துணிவன் ஒன்று. இதன் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இருக்கிற சமதானின்னு சொல்லுவோம். சரியானே? அடுத்தது இந்த ஆவர்த்தன அட்டவணை காட்டுகின்ற கோலங்களை பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஆவர்த்தன அட்டவணை இவங்க மிக முக்கியமான ஒன்று. ஆவர்த்தன அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோலங்களை வந்து பாருங்க வழிகாட்டும், ரெண்டு விதமான கோலங்களை வழிகாட்டும். முதலாம் நாங்கள் சொல்லுவோம் முதலாம் மைனாக்கள் சக்தி. இப்போ முதலாம் மைனாக்கள் சக்தி என்ற ஒரு கோலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது வழிகாட்டும், அது மின்னெறித்தன்மை என்ற ஒரு கோலத்தை வழிகாட்டும். ரெண்டையும் பற்றி எங்களுக்கு தெளிவான விளக்கம் அவசியம். முதலாம் மைனாக்கள் சக்தி என்றால் என்ன, யாருக்கு கூட யாருக்கு கூடிய, மின்னெறித்தன்மை என்றால் என்ன, யாருக்கு கூட எந்தெந்த மூலங்களுக்கு எந்தெந்த கூட்டங்களுக்கு மின்னெறித்தன்மை கூட என்ன மூலகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னெறித்தன்மை குறைய, அந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நாங்கள் முதலாம் அயனாக்கள் சக்தியை பார்த்தோம்னு சொன்னால், முதலாம் அயனாக்கள் சக்தி என்றால் என்ன, மிக முக்கியமாக வரவிலக்கணம் வந்து பாருங்க வடிவா தெளிவாக குறித்துக் கொள்ளணும். முதலாம் அயனாக்கள் சக்தி என்று சொல்லி சொன்னால் சரியானே ஒரு மூலகம் வந்து பாருங்க வாயு நிலையில காணப்படுவது. இப்போ வாயு நிலையில் காணப்படுகின்ற மூலக அணு ஒன்றில், வாயு நிலையில காணப்படுகின்ற மூலக அணு ஒன்றில் இருந்து இலத்திரன் ஒன்றை அகற்றி, அப்ப பாருங்க வாயு நிலையில இருக்கிற ஒரு மூலக அணு ஒன்றை எடுத்து இலத்திரன் ஒன்றை அகற்றி வாயு நிலையில இருக்கிற அயன் ஒன்றை உருவாக்குவதற்கு, வாயு நிலையில இருக்கிற அயன் ஒன்றை உருவாக்குவதற்கு வழங்க வேண்டிய இழிவளவான சக்தியை தான், இழிவளவான சக்தி அல்ல அந்த மிகவும் இழிவான சக்தியை தான் நாங்க சொல்ல போறோம் என்னட்டு முதலாம் அயனாக்கள் சக்தி என்று சொல்லுவோம். இப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொன்னோம்னா, இப்ப சோடியத்தை நாங்க எடுத்தோம்டா சோடியத்தை நாங்க வாயுவாக்கணும். இப்ப சோடியத்தை வந்து வாயுவாக்குறோம் எப்படி, கடும் ஒரு சவாலான ஒரு வேலை, சோடியத்தை திரவமாக்கி திருப்பி அதை வாயுவாக்கணும். இப்போ சோடியம் கேஸ் இப்போ இதான் நாங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பௌதீக நிலையத்தான் வந்து பாருங்க வழியாக கவனிக்கணும். சோடியம் கேஸ், சோடியம் வாயு, சய ஒரு இலத்திரன். உங்களுக்கே தெரியும் வந்து பாருங்க ஒரு அணு ஒன்றிலிருந்து ஒரு இலத்திரனானது அகற்றப்பட்டால் நீர் அயனை உருவாக்கும். வடிவா தெரியும் விளங்கி வச்சுக்கொள்ளணும், அணு ஒன்றிலிருந்து ஒரு இலத்திரன் வந்து அகற்றப்படுமாக இருந்தால் அந்த அணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் அயனை உருவாக்கும். அதே மாதிரி ஒரு அணு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா ஒரு இலத்திரனை ஏற்கும் என்று சொல்லிச்சோம்னா மறை அயனை உருவாக்கும். சரியானே இது ஒரு 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 விதிமுறையா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கொள்ளுங்க, ஒரு அணு இலத்திரனை இழந்தா நீரயனை உருவாக்கும், ஒரு அணு இலத்திரனை ஏற்றால் அது வந்து பாத்தீங்கன்னா மறையனை உருவாக்கும். ஆகவே இந்த இடத்துல சோடியம் வாயு நிலையில் இருக்கு, ஒரு இலத்திரனை இழக்குது, நீரயனை உருவாக்குது, என்ஏ பிளஸ் என்ற அந்த அயனை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குது. இப்படி உருவாக்குறதுக்கு வழங்க வேண்டிய வெளிவளவான சக்தி வந்து பாத்தீங்கன்னா முதலாம் அயனாக்கள் சக்தி. ஆகவே இந்த சோடியத்திலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றுவதற்கு நாங்க கொடுக்க வேண்டிய வெளிவளவான சக்தி வந்து பாத்தீங்கன்னா 495 கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் என்ற அந்த சக்தி அளவை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். சரியானே இதைதான் நாங்கள் சொல்ல போகிறோம் முதலாம் அயனாக்கள் சக்திக்குரிய வரை இலக்கணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் அயனாக்கள் சக்தி பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்று மூலகங்களுக்கு மிகவும் குறைவாகவும் கூட்டம் எட்டு மூலகங்களுக்கு மிக அதிகமாகவும் காணப்படும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூட்டம் ஒன்று மூலகத்தையும் கூட்டம் எட்டு மூலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்தி கொடுத்தாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க கூட்டம் ஒன்று, நான் உதாரணமாக வந்து பாருங்க சோடியத்தை எடுத்து, சரியானே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல சோடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். சரியானே இப்போ சோடியம், சரியானே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோடியத்தை நான் எடுத்தேன்னு சொல்லிட்டேன்னா சோடியத்துக்கு அணுவன் 11. அப்போ இலத்திரனை இப்போ எப்படி எழுவீங்க, 2, 8, 1. முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இருக்கும், கே சக்தி மட்டம் அடுத்த எல் சக்தி மட்டத்தில் 8 இருக்கும், மங்கள வந்து எம் சக்தி மட்டத்தில் 1. இது கூட்டம் 1.
அதே மாதிரி கூட்டம் மட்டும் ஒரு மூலகத்தை நாங்க எடுப்போம் உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆக சரியானே ஆகன் வந்து ஒரு கூட்டம் மட்டும் மூலகம் 18 இதுல அணுவன் வந்து பாத்தீங்கன்னா 18 ஆகவே இதுல இலத்திர நிலை எப்படி நாங்க எழுதுவோம் வந்து பாத்தீங்கன்னா 2 8 8 இப்போ வந்து பாருங்க எங்கிட்ட முதலாம் வைனாக்கள் சக்தி என்ற என்ன அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இலத்திரனை அகற்றுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்க வேண்டிய விழிவளவான சக்தி இந்த இடத்துல வந்து பாருங்க எப்பயுமே இலத்திரங்கள் கடைசி அவுட்லேயிருந்தா போகும் கடைசியிலேருந்தான் இலத்திரங்கள் போகும் சரியானே அப்ப இதுல வந்து பாருங்க ஒரே ஒரு இலத்திரம் தான் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 இலத்திரங்கள் இருக்கு அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு இலத்திரனா கலட்டி எடுக்கிறது சரியான ஈஸி இந்த 8 இலத்திரன்ல இருந்து ஒரு இலத்திரனா கலட்டி எடுக்கிறது சரியான கஷ்டம் ஆகவேதான் நாங்க இங்க சொல்றோம் கூட்டம் ஒன்று மூலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் அயனாக்கள் சக்தி பிரமாணம் குறைவாகவும் கூட்டம் மற்ற மூலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா முதலாம் அயனாக்கள் சக்தி பிரமாணம் வந்து பாருங்க மிகவும் அதிகமாகவும் வந்து பாத்தீங்கன்னா காணப்படும் சரியான மிகவும் அதிகமாகவும் காணப்படும் வந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் ஒன்று இருக்கிற மூலங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும் கூட்டம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதே நேரம் ஆவர்த்தன அட்டவணையில வந்து இடமிருந்து வளமாக நோக்கி செல்லும் போது முதலாம் அயனாக்கள் சக்தி பிரமாணம் அதிகரிக்கும் உதாரணமா நாங்க பார்க்கவே ஒரு ஆவர்த்தன அட்டவணையில வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு இடமிருந்து வளமாக ஒரு உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் அதாவது பாத்தீங்கன்னா நான் 3 ஆவர்த்தனத்தை எடுக்கிறேன் சோடியம் சரியானே உங்களுக்கு வந்து பாருங்க எடுப்போம் இந்த இடத்துல வந்து சோடியம் சரியானே சோடியம் எடுப்போம் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் போஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆக உங்களுக்கு தெரியும் இடமிருந்து வளமாக செல்கின்றது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ல போறோம் அந்த இடத்துல வந்து இடமிருந்து வளமாக வந்து பாத்தீங்கன்னா அது போயிருக்க சோடியத்துக்கு மிக குறைய சோடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக குறைய சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு கூட மெக்னீசியத்தை விட அலுமினியத்துக்கு கூட அலுமினியத்தை விட சிலிக்கனுக்கு கூட சிலிக்கனை விட பொஸ்பரஸுக்கு கூட பொஸ்பரஸை விட கந்தகத்துக்கு கூட கந்தகத்தை விட குளோரினுக்கு கூட குளோரினை விட ஆகனுக்கு மிகவும் கூட அதான் ஆஞ்சத்துல சொன்னான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமிருந்து வளமாக செல்லும் போது இடமிருந்து வளமாக செல்லும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து முதலாம் அயனாக்கள் சக்தி பிரமாணம் அதிகரித்து கொண்டு செல்லும் சரியானே அதே மாதிரி பாருங்க ஆவர்த்தன அட்டவணையில் கூட்டத்தின் வழியாக மேலிருந்து அதாவது கூட்டத்தின் வழியாக செல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் அயனாக்கள் சக்தி பிரமாணம் குறைந்து கொண்டு செல்லும் உதாரணமா நான் அந்த இடத்துல 2 எடுப்போம் முதலாவது சோடியம் உரால் அதாவது பாருங்க சோடியம் சரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோடியத்தை நாங்க எடுப்போம் சோடியம் சரி சோடியம் சோடியம் அங்கால வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சரியானே அப்ப சோடியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11 இது வந்து பாத்தீங்கன்னா 19 11 சொன்னா 2 8 1 இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 8 8 1 இப்போ ரெண்டு பேரும் முதலாம் கூட்டம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கரை இருக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அணுகுட மத்தியில வந்து பாத்தீங்கன்னா கரை இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் கரு தான் கவர்ச்சி விசையை கொண்டு வருது அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கருகள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சி விசை இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க இவருக்குரிய இந்த கருகள் இருந்து இந்த உண்டு கடைசியோட்டுக்குரிய தூரத்தை இருந்து பாருங்க இவ்வளவு தூரம் இந்த கருகள் இருந்து இந்த கடைசியோட்டுக்குரிய தூரம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அப்ப உங்களுக்கு தெரியும் கரு வந்து கவர்ச்சி விசையை கொண்டிருக்கு அந்த இடத்துல வந்து தூரம் கூட கூட என்ன செய்யும் கேட்டீங்கன்னா அந்த கவர்ச்சி விசை பெருமானம் குறையும் அதனால நீங்க காந்த மாதிரி யோசிங்க காந்தத்துக்கு பக்கத்துல ஒரு ஊசியை வைங்க காந்தத்துக்கு தூரமா ஒரு ஊசியை வைங்க இப்ப காந்தத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊசியை காந்தம் கவரும் ஏன்னா காந்தத்துக்கு அந்த கவர்ச்சி விசை இருக்கு காந்தத்துக்கு தூரமா இருக்கிற ஊசியை வந்து பாத்தீங்கன்னா காந்தம் கவராது காரணம் காந்தத்துல கவர்ச்சி விசை வந்து பாத்தீங்கன்னா அந்த தூரத்தை அந்த அந்த ஊசியை வந்து கவர்றதுக்கு போதாது ஆகவே இவரை விட சோடியத்தை விட இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஈஸியா அந்த இலத்திரனை கலட்டலாம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இலத்திரனை கலட்டி எடுக்கலாம் ஆகவே சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு முதலாம் அயனாக்கள் சக்தி பெருமானம் குறைவு சென்னை சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் அயனாக்கள் சக்தி பெருமானம் குறைவா இருக்கு அதே மாதிரி பொட்டாசியத்துக்கு கீழே இருக்கிற மூலகங்கள் பொட்டாசியத்துக்கு கீழே ஒரு மூலம் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அது அதை விட குறைவா இருக்கு பொட்டாசியத்தை விட முதலாம் அயனாக்கள் சக்தி பெருமானம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குறைவாக இருக்கு சரியானே இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இடமிருந்து வளமாக செல்லும் போது முதலாம் அயனாக்கள் சக்தி பெருமானம் அதிகரிக்கும் மேலிருந்து கீழாக செல்லும் போது வந்து முதலாம் அயனாக்கள் சக்தி பெருமானம் குறையும்
இந்த விரைவு அதான் உங்களுக்கு காட்டுது. இங்க பாருங்க எப்பயுமே வந்து பாருங்க எட்டாம் கூட்டம் மூலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எட்டாம் கூட்டம் மூலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மைனாக்கர் சக்தி பெருமானம் கூட. ஏ நீங்க குறைஞ்சோண்டு வரேன் பாருங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது ஒரே கூட்டம் தான், எட்டாம் கூட்டம் தான். எட்டாம் கூட்டத்துல ஹீலியம் மேல, அவருக்கு கீழே நீயன், அவருக்கு கீழே அதான் நான் சொன்னேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மைனாக்கர் சக்தி பெருமானம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும், கூட்டத்தின் வழியாக, கூட்டத்தின் வழியாக வந்து பாத்தீங்கன்னா குறைந்து கொண்டு செல்லும். சரியானே, கூட்டத்தின் வழியாக வந்து பாத்தீங்கன்னா குறைந்து கொண்டு செல்லும். சரியானே, அடுத்த நாபகம் ரெண்டாவது ரெண்டாவது அந்த ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற கோலம் வந்து பாருங்க மின்னெதிர்த்தன்மை. மூலகம் ஒன்றாவது இன்னமொரு மூலகத்துடன் பிணைப்பில் ஈடுபடும் போது இலத்திரங்களை தம்முடன் கவருகின்ற ஆற்றலானது மின்னெதிர்த்தன்மை என்று நாங்க சொல்லுவோம். அப்ப மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லிச்சோம்னா இலத்திரன் வந்து கவருகின்ற ஆற்றல், இலத்திரன் வந்து பாத்தீங்கன்னா கவருகின்ற ஆற்றல். இப்போ கூட்டம் ஒன்றை சேர்ந்த மூலகங்கள் குறைந்த மின்னெதிர்த்தன்மையை கொண்டிருக்கும், காரணம் அவை நமது ஓட்டை முழுமையடைய வைப்பதற்கு எட்டு இலத்திரங்களை கவர வேண்டும் என்பதால். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்து பாருங்க, கூட்டம் ஒன்று ஒரு மூலாதார இருக்கும் சோடியம். சரியானே, கூட்டம் ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலாதாரம் சரி சோடியம் தான், ஏற்கனவே நாங்கள் சோடியம் எடுத்தாலே பொட்டாசி எடுத்தது. சரியானே, பொட்டாசி 19 தானே, ரைட். இப்போ நீங்க இலத்திரங்கள் எப்பொழுதுங்க 2 8 8 ஒன்று, இதை கூட்டினா 19 வரணும், 2 8 8 1 8 10 18 19. சரியானே, அதே மாதிரி ஏழாம் கூட்டத்தில் ஒரு மூலாதாரம் குளோரின் 17, குளோரினுக்கு வந்து அணுவன் வந்து பார்த்தீங்கன்னா 17, 2 8 7 ரைட். இப்போ பாருங்க கூட்டம் ஒன்றை சேர்ந்த மூலங்கள் குறைந்த மின்னிறுத்தமே ஏன் கொண்டிருக்க வந்ததுக்குரிய ரீசன் இங்கே பாருங்க, கடைசியில் ஒரு இலத்திரன் தான் இருக்கு. இந்த ஒரு இலத்திரன் வந்து பாத்தீங்கன்னா இவர் முழுமை அடையோனமாக இருந்தா, இவர் வந்து பாத்தீங்கன்னா முழுமை அடையோனமாக இருந்தா, அட்லீஸ்ட் ஒரு எட்டாவது இவர் எடுக்கணுமாக இருந்தா, ஏழு இலத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா கவரும், ஏழு இலத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா கவரும். இந்த இடத்துல வேறங்க இவர் முழுமை அடையிறதுக்கு, இந்த குளோரின் முழுமை அடையிறதுக்கு ஏழு வச்சிருக்கார், ஏழு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கார். இவர் ஒன்று எடுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒன்று எடுத்தாருன்னு சொல்லிச்சோம்னா ஃபில் ஆயிடுவார், ஒன்று எடுத்தாருன்னு சொல்லிச்சுனா முழுமை அடைஞ்சு. அப்ப உங்களுக்கே தெரியும் ஏழு எடுக்கிற கஷ்டமா ஒன்று எடுக்கிற கஷ்டமா, ஏழு எடுக்கிறதான் கஷ்டம். ஆகவே கூட்டம் ஒன்று மூலங்களுக்கு வந்து பாருங்க மின்னெதிர்த்தன்மை வந்து குறைவாகவும், கூட்டம் ஏழு மூலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்னெதிர்த்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவும் காணப்படும். இப்ப கூட்டம் மட்டும் கொண்டும் இல்லையா, சரி யாகன பாகமே ஆகன், பாகன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 18 என்ன, இப்ப 2 8 8. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு இவங்க இலத்திரம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே பிரபிதான், வேக்கனையை வந்து பாத்தீங்கன்னா நிரம்பிட்டாங்க, அப்ப நிரம்பி நாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்னெதிர்த்தன்மை வந்து பாருங்க இல்ல. ஆகவே கூட்டமட்டு மூலங்களுக்கு வந்து பாருங்க மின்னெதிர்த்தன்மை இருக்காது, கூட்டமகளோட முடிஞ்சிடும். ஆக அந்த மின்னெதிர்த்தன்மை அதி கூடிய கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா மின்னெதிர்த்தன்மை கூட வச்சிருக்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யார் யாருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கூட்டம் ஏழாக இருக்கு. சரியானே, ரைட். அடுத்த நாங்க பார்ப்போம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா, இத பார்ப்போம். கூட்டம் மட்டை சேர்ந்த மூலங்களுக்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம் இல்லை, காரணம் அவற்றினோடு ஏற்கனவே முழுமையடைந்துள்ளதால் அவை இலத்திரங்களை விளக்கவோ அல்லது ஏற்கவோ தேவையில்லை என்பதால் ஆகும். அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மின்னெதிர்த்தன்மை பெருமானம் இப்படி இருக்கு. சரியானே, வைத்தியரசன் ஹீலியத்துக்கு ஒவ்வொரு மின்னெதிர்த்தன்மை பெருமானத்தை நாங்க போட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து பாருங்க கூட்டம் ஏழுக்கு தான் வந்து பாருங்க மின்னேற்றமா கூடவாக இருக்கும், கூட்டம் ஏழுக்கு தான் மின்னேற்றமா கூடவா இருக்கும், கூட்டம் ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்னேற்றமா வந்து பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கும். சரியானே, இது வந்து மின்னேற்றமா வந்து பாரு விரைவோடு எப்படி மாறுதுன்ற படம். சரியா, அடுத்து நாங்க பார்ப்போம் இந்த வலுவலவு மிக முக்கியம். நான் உங்களுக்கு அடிக்கடி நான் வச்ச எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுருக்கீங்க, நீங்களே டவுட் கேட்டுறீங்க, இதை கதை கிளியர் பண்ணுவோம். மூலகம் ஒன்றின் வலுவலவு, அப்ப வலுவலவுன்னு சொல்லி சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மூலகம் ஒன்றானது தாம் உறுதிநிலையை அடைந்து கொள்வதற்காக தமது இறுதியோட்டில் இருந்து விளக்குன்ற அல்லது ஏற்கின்ற இலத்திரங்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வலுவலது. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இறுதியோட்டில் வந்து எத்தனை இலத்திரங்கள் விளக்குது, எத்தனை இலத்திரம் இருக்குது. உதாரணமா நாங்க பார்ப்போம், சென்னை உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியம் இருக்கும். சென்னை உதாரணமா வந்து பாருங்க மெக்னீசியம் என்ற மூலம், மெக்னீசியம் என்ற மூலத்துக்கு என்ன அணுவன் 12 2 8 2. அப்போ ஒரு விஷயம் கவனிங்க, இவர் வந்து இந்த மெக்னீசியம் என்ற ஆள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இறுதியோட்டை பூர்த்தி செய்யறதுக்கு ரெண்டு வேலை செய்யலாம்.
ஆறு இலத்திரன் எடுத்தா இவர் எட்டாவர், ஆறு இலத்திரன் எடுத்தா இவர் எட்டாவர், ரெண்டு இலத்திரன் இழந்தா இவர் தேவையில்ல, இவர் வந்து இல்லாமே போயிட்டார். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு இலத்திரன் எடுக்கிற ஈஸியா ரெண்டு இலத்திரன் இழக்கிற ஈஸியான்னு கேட்டா இந்த ரெண்டு இலத்திரன் இழக்கிறதா ஈஸி. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியத்துல வலுவளவு ரெண்டு, அலுமினியம் பாப்போம், அலுமினியத்துக்கு 13, ரெண்டு எட்டு மூன்று. இவர் இறுதியோட்டை பூர்த்தி செய்வதற்கு ஐந்து இலத்திரனை எடுக்கலாம் அல்லது மூன்று இலத்திரனை இழக்கலாம். எது இலகு? மூன்று இலத்திரனை இழக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலகு. ஆகவே அலுமினியத்துல வலுவளவு 3. சோடியத்துக்கு பாப்போம், 11, ரெண்டு எட்டு 1. இவர் வந்து முழுமையடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலத்திரனை இழக்கலாம் அல்லது ஏழு இலத்திரங்களை ஏற்கலாம். எது இலகு? ஒரு இலத்திரம் இழக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலகு. வலுவளவு 1. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னத்தை பாக்குறது? வலுவளவு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம். இந்த இடத்துல வந்து பாருங்க வலுவளவு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். சரியானே? அடுத்தது இப்ப மூலகம்ன்ற வலுவளவு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பாக்குறது. உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருந்தா நான் இப்ப இந்த பாடம் முடிஞ்சோடனே நீங்க ஒரு ஒரு ஆக்களா கேட்கலாம். சரியானே? பாப்போம் அடுத்த விஷயம். கூட்டம் மட்டும் சேர்ந்த மூலங்கள், சாரி இது வந்து மூலமுறையின் வலுவளவு ரைட். எம்ஜி மூலத்தின் அணுவன் 12 இலத்திரன் வந்து பாத்தீங்கன்னா நிலையம் வந்து பாருங்க 2 8 2. இது இறுதியோட்டில் இரு இலத்திரங்களை கொண்டுள்ளது, பாருங்க 2 இலத்திரம்னா கொண்டுள்ளது. இம்மூலகம் தமது இறுதியோட்டை பூர்த்தி செய்வதற்கு 6 இலத்திரங்களை ஏற்கலாம் அல்லது இறுதியில் உள்ள 2 இலத்திரங்களை இழக்கலாம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்த 6 இலத்திரங்களை வந்து ஏற்பதிலும் பார்க்க இரு இலத்திரங்கள் இழத்தல் எளிதாகும். எனவே மெக்னீசியன் மூலகத்தின் வலுவளவு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா என்னவா இருக்கும்? 2 இருக்கு. சரியானே? அதே மாதிரி இப்ப நாங்க பார்ப்போம் வலுவளவின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரசாயன சூத்திரங்கள் எழுத போறோம். பாருங்க இப்ப மூலகங்களின் வலுவளவுகள் தெரியப்படும் இடத்து அவ்வளவுகளை இடம் மாற்றுவதன் மூலம் இந்த ரசாயன சூத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொள்ள முடியும். உதாரணமா நாங்க இதுக்கு பின்ன குறிச்சு நான் பயிற்சி ஒன்று நான் அதை செய்து காட்டுறேன். அப்ப மூலகங்களின் வலுவளவுகள் ஒன்றாக அமையும் போது ஒன்று சொல்லிச்சோன்னா என்னது? இந்த இடத்துல வந்து பாருங்க மூலகத்துல வலுவளவு, மூலகத்துல வலுவளவு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக வரும்போது 1. சரியானே? ஒன்றாக அமையும் போது அவ்வளவு பெருமானத்தை வந்து நாங்க அவ்வளவு பெருமானங்களை ரசாயன சூத்திரத்தில் குறித்து காட்டப்படிய குறித்து காட்டக்கூடிய தேவை வந்து இருக்குது. இல்ல உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா 1 1 வந்துச்சுன்னா அந்த 1 நாங்க போட்டு காட்டுறோம், இல்ல 1 நாங்க எப்பயுமே போடுறோம். இல்ல நாங்க அந்த பயிற்சி செய்யக்க நாங்க பார்ப்போம். சரியானே? இதான் வந்து பாத்தீங்கன்னா ரசாயன சூத்திரங்களை வந்து பாருங்க வலுவளவின் அடிப்படையில எழுதுறது. அடுத்தது மெக்னீசியம் உதாரணமா மெக்னீசியம் குளோரைட்டினும் சேர்க்கக்கூடிய ரசாயன சூத்திரத்தை எழுதுக. இவர் கேள்வி எப்படி எழுதுவீங்க? இங்க பாருங்க ஃபர்ஸ்டா ரெண்டையும் எழுதுவோம், மெக்னீசியம் குளோரைட். அப்ப மெக்னீசியம் குளோரைட்னு சொல்லி சொன்னா சரியானே மெக்னீசியம் குளோரைட்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்வீங்க? மெக்னீசியம் போடும், குளோரின் ரெண்டையும் போடும். இப்ப மெக்னீசியத்துல வலுவளவு பார்க்கணும். மெக்னீசியத்துல வலுவளவு எப்படி பாக்குறது? மெக்னீசியம் 2 8 2. உங்களுக்கு சொன்ன 6 வாங்கலாம் அல்லது 2 இழக்கலாம். ஆகவே 2 இழக்கிற ஈஸி என்றதால இவற்றை வலுவளவு 2. அப்ப இவற்ற 2 இங்க போட்டு குளோரின் 17 2 8 7. அப்ப 7 இழக்கிறதா 1 எடுக்கிறதா ஈஸி என்று கேட்டா 1 எடுக்கிற ஈஸி, ஆகவே வலுவளவு 1. இவற்றை இங்க போட்டு இப்ப என்ன செய்வீங்க? வலுவளவா மாத்த போறீங்க. இந்த 1 இவருக்கும் இந்த 2 இவருக்கும். அப்ப நாங்க எப்படி எழுதணும் உண்மையா? எம்ஜி 1 சிஎல் 2. எதான் சொன்னான் வலுவளவு எங்கேயாச்சும் 1 வருமாக இருந்தால் அந்த 1 நாங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாங்க இந்த 1 தேவையில்லை, போடுறதில்ல. அப்ப நாங்க எப்படி எழுதலாம்? எம்ஜி அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா எம்ஜி சரியானே போலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி சிஎல் 2. எப்படி எழுதினா இப்ப மெக்னீசியம் இலத்திர நிலைப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 8 2, எனவே வலுவளவு 2. குளோரின் இலத்திர நிலைப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 8 7, எனவே வலுவளவு 1. ஆகவே என்ன? ஆகவே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பார்ப்போம் மெக்னீசியம் குளோரைட்ற குறியீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியம் குளோரைட்ற குறியீடு வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியத்துக்கு 2 குளோரினுக்கு 1, 2 மாறும், எம்ஜி சிஎல் 2 1. எம்ஜி சிஎல்
2 வந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேறு சரி இதான் வந்து வேறுங்க மெக்னீசியத்துல வெளவளவு பெருமானமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மெக்னீசியத்துல வெளவளவு பெருமானமா இருக்கு சரியானே அப்ப நாங்க அடுத்ததை பார்த்தோம்னு சொல்லிருந்தேன் உங்களுக்கு இதுக்கு பிறகு ஒரு சின்ன ஃபைட் ஒன்று இருக்கு நான் செய்து காட்டுறேன் நீங்களும் வேற டவுட்டுகள் கேட்கலாம் சரியானே அடுத்த நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா பாருங்க மூலிகங்கள் இந்த மூலிகம் என்று சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூலகம் என்று சொல்லிச்சோம்னா ஒரு அணுதான் இருக்கு மூலிகம் என்று சொல்லி சொன்னா ரெண்டு மூன்று அணுக்கள் இருக்கு பாருங்க அமோனியம் உங்களோட புக்ல இருக்கிற உங்களோட 10-ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கிற அந்த தான் இருக்கு உதாரணமா இதை கொஞ்சம் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கதான் நல்லம் அமோனியம் NHO+ அவற்ற வெளவில் ஒன்று எப்படி இந்த ஒன்று வந்தது இந்த ஒன்று வந்து எப்படி வந்தன்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இந்த அயன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அயன் இந்த எத்துல இந்த அயன் எத்தனை இருக்கோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அயன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அயன் வந்து இந்த இடத்துல இருக்கோ அதான் வெளவில் இருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து எத்தனை அயன் இருக்கு பாருங்க ஒரு பிளஸ் தான் இருக்கு ஒன்று ஒரு மைனஸ் தான் இருக்கு ஒன்று இப்ப எதை இரண்டு சொல்லிக்க CH3 ஒன்று மீளாட்டி அது ஒன்று தான் நாங்க எடுத்தோம் C2H5 வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நைத்ரேட்டுக்கு வந்து பாருங்க ஒரு மைனஸ் தான் இருக்கு ஒன்று ஹைட்ரசன் கார்பனேட்டுக்கு ஒரு மைனஸ் தான் இருக்கு ஒன்று ஹைட்ராக்சைட்டுக்கு ஒரு மைனஸ் தான் இருக்கு ஒன்று கரமங்கனேட்டுக்கு வந்து பாருங்க ஒரு மைனஸ் தான் இருக்கு ஒன்று அதே மாதிரி ஹைட்ரசன் சல்ஃபைட்டுக்கு ஒரு மைனஸ் தான் இருக்கு ஒன்று அங்கால வந்து பாருங்க குரோமேட்டுக்கு CrO4 2- ரெண்டு இருக்கு ஆகவே வந்து பாருங்க அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு பேர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபேட்டுக்கு SO4 2- 2- ரெண்டு கார்பனேட்டுக்கு CO3 2- ரெண்டு பாஸ்பேட்டுக்கு PO4 3- 3 அப்ப அந்த இடத்துல ஏற்றங்களை பார்த்து நாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிவளவை நாங்க கண்டுகொள்ள முடியும் சரியான இதைத்தான் நாங்க சொல்ல போறோம் என்று மூலிகம் நாங்க சொல்லுவோம் மூலிகம் என்று சொல்றது ரெண்டு மூன்று அணுக்கள் சேர்ந்து இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ல போறோம் என்று மூலிகம் என்று சொல்றோம் இப்ப மூலிகங்களுக்கு எப்படி நாங்க சூத்திரம் எழுதவும்னு பாத்தீங்கன்னா இரு மூலிகங்கள் காணப்படும் போதும் அவற்றின் வெளவிளவுகளை மாற்றி பிரதியீடு செய்து நாங்க ரசாயன சூத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொள்ள முடியும் அதாவது நாங்க பார்த்தோம்டா நாங்க ஏற்கனவே செய்த மாதிரிதான் மூலிகங்களின் ஏற்றங்கள் அதன் வெளவிளவை குறிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏற்றம் வந்து பாத்தீங்கன்னா அது வெளவிளவை குறிக்கும் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் கார்பனேட்டின் ரசாயன சூத்திரத்தை எப்படி எழுத போறோம் அமோனியம் கார்பனேட் ரெண்டுமே மூலிகம் அமோனியம் என்றதும் ஒரு மூலிகம் கார்பனேட்ன்றதும் வந்து பாத்தீங்கன்னா மூலிகம் நாங்க என்ன செய்யும் ரெண்டு குறியீட்டையும் எழுதுவோம் அமோனியம் NHO+ கார்பனேட் CO3- இந்த இடத்துல வந்து பாருங்க அமோனியத்துல வெளவளவு ஒன்று பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஏற்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு ஏற்றம் தான் இருக்கு ஆகவே ஒன்று கார்பனேட்டு வெளவளவு ரெண்டு ரெண்டு ஏற்றம் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆகவே நாங்க என்ன செய்வோம் இந்த இடத்துல ரெண்டு ஏற்றம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி விடுவோம் எப்படி பாருவோம் இந்த இடத்துல வந்து பாருங்க NHO+ ஒன்று CO3- வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த ரெண்டு இவருக்கு வருவார் இந்த ஒன்று இவருக்கு போவார் ஆகவே இந்த இடத்துல வந்து பாருங்க NHO+ ரெண்டு CO3- இதுல ஒரு விஷயம் கவனிங்க பிள்ளைகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எழுதி நீங்க எப்படி எழுதக்கூடாது எப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி எழுதக்கூடாது நான் சொல்ற மாதிரி பாருங்க உதாரணமா சில பேர் என்ன என்ன செய்வாங்க இந்த பிரக்கெட் இல்லாம இந்த பிரக்கெட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி எழுதுவாங்க பாருங்க NH4 2 CO3 இப்படி எழுதிபட்டீங்கன்னா NH42 CO3 வரும் பிள்ளையான ஆன்சராக வரும் அப்ப நாங்க அந்த வெளவளவை குறிச்சு காட்டுறதுக்கு தான் நாங்க இந்த இடத்துல என்ன போடுறோம் நாங்க பிரக்கெட் போடுறோம் நாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க அந்த இடத்துல மூலிகங்கள் வார சந்தர்ப்பத்துல மூலிகங்களுக்கு ரெண்டு மூன்றன்று வார சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரக்கெட் போட வேண்டும் சரி கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா பிரக்கெட் போட வேண்டும் ரெக்கார்ட் போடாம நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா 42 43 இப்படிதான் வாசிக்க வேண்டியது சரியானே ரைட் படுத்த விஷயம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா சரியானே இதான் இந்த இந்த பாடத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அடுத்த விஷயங்களை நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பாருங்க ரைட் வெளவளவுகளை காண்க உங்களுக்கு சின்ன ஒரு பயிற்சி மாதிரி தந்திருக்கேன் நாங்களா வந்து பாருங்க இது எப்படி காண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க கால்சியம் கால்சியத்துக்கு நீங்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்டா இலத்திரன்லயே எழுதணும் இப்போ வெளவளவை காண்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற மீனே வந்து பாத்தீங்கன்னா 22 பாத்தீங்கன்னா 20 2 8 8 2 இவர் வந்து முழுமை அடையிறதுக்கு ரெண்டு இலக்கிறது தான் ஈஸி ஆகவே வெளவளவு 2 வெளவளவு வந்து பாத்தீங்கன்னா 2 பொட்டாசியம் 19 2 8 8 1
இவர் வந்து ஏழு வாங்கலாம் அல்லது ஒன்றை விளக்கலாம். ஆகவே எது ஈஸி, ஒன்றை விளக்குறதா வந்து பாத்தீங்கன்னா ஈஸி. ஆகவே வேலை விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று. அதே மாதிரி பாஸ்பரஸ், பாஸ்பரஸுக்கு எவ்வளவு? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரினியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், 15. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 15. ரெண்டு பேரும் 2, 8, 5. இவர் வந்து மூன்று பேரை வாங்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா 5 விளக்கலாம். ஆகவே இவற்றை விலை விலை வந்து பாத்தீங்கன்னா 3 கொள்ளலாம். சில சந்தர்ப்பங்கள் இந்த பாஸ்பரஸுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு காணிக்கப்படுகிறது, 3 இது வலிமையாக கொள்ளும். சில சந்தர்ப்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 இழந்து, அதனால ஒரு வித்தியாசமான ஒரு திறமை இருக்கு இந்த பாஸ்பரஸுக்கு, 5 இழந்து என்ன ஒரு விலவிலையும் கொண்டு வரும், 5 விலவிலையும் சில சந்தர்ப்பங்கள்ல காட்டும். சில சந்தர்ப்பங்களை மட்டும்தான் 5 காட்டும், பெரும்பாலான சந்தர்ப்பங்களை 3 தான் காட்டும். அதே மாதிரி நைதரசன் 7 என்று சொல்லி எப்படி எழுதிங்க? 2, 5 சரியானே. இவர் என்ன செய்வார்? பெரும்பாலான சந்தர்ப்பங்களை வந்து பாத்தீங்கன்னா 3 எழுத்துதான் இவருக்கு ஈஸி, 3 காட்டுவார். ஒரு சில சந்தர்ப்பங்களை மட்டும் இவரும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா 5 காட்டும், ஒரு சில சந்தர்ப்பங்களை மட்டும். சரியானே. ஆனா ஒரு சில சந்தர்ப்பம் இதை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன், சில சந்தர்ப்பங்கள்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில, இதை வந்து பாத்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்களை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா காட்டும். அதே மாதிரி ஒட்சீசனை நீங்க பாத்தீங்கன்னா 8, ஒட்சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8. ரெண்டு நேரம் 2, 6 ஆவே வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இவர் 1, 6 இழக்கணும், எல்லாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா 2 எடுக்கணும். ஆகவே 2 எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி. ஆகவே இவற்ற விலை விலை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா 2 இவற்ற விலை விலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 2 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுதான் வந்து பாருங்க மூலகங்கள்ட மூலகங்களோட விலை விலை வந்து பாத்தீங்கன்னா காண்ற முறைதான் வந்து பாருங்க இருக்கு. அப்ப நார்மலா வந்து நீங்க எந்த ஒரு மூலகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த ஒரு மூலகத்துக்கும் வந்து பாருங்க நாங்க இந்த இடத்துல வந்து விலை விலவுகளை எழுதக்கொள்ள முடியும். எப்படி? அதுல இலத்திர நிலையாக வச்சுக்கொண்டு, இலத்திர நிலையாக வச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க விலவளவுகளை வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொள்ள முடியும். அப்ப இலத்திர நிலையாக தெரியணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? அணுவன் தெரியணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அணுவன் தெரியணும். அணுவன் தெரியணும்னா என்ன தெரியணும்? அந்த ஆவர்த்தின அட்டவணையை தெரியணும். உங்களுக்கு கட்டாயம் ஆவர்த்தின அட்டவணையிலிருந்து 20 மூலகங்களும் ஓர்டர் மாறாம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம். இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு உண்மையாக அந்த பாட்டெல்லாம் எனக்கு எதுவும் சரிவாரில்ல. அதாவது நீங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து பாருங்க அந்த இதில் நீங்க வச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லிங்கன்னா நல்லது. சரியானே. வடத நாங்கள் பார்ப்போம். சூத்திரங்கள் எழுதுறது இது மிக முக்கியம். இந்த ரசாயன சூத்திரங்கள் எப்படி எழுதப்படுறது பார்ப்போம். சரி பாருங்க, மெக்னீசியம் கார்பனேட்டு, மெக்னீசியம் கார்பனேட்டு. இப்போ மெக்னீசியம் கார்பனேட்டு எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்வீங்க? இந்த இடத்துல வந்து பாருங்க எம்ஜியை போடுங்க. ஃபர்ஸ்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி கார்பனேட்டு CO3. சரியா? CO3. மெக்னீசியத்துல விளைவு 2, கார்பனேட்டு விளைவு 2. அப்ப நாங்க இந்த இடத்துல மாத்தி போடலாம், 2, 2, 2 வரதால. ஏன்னா அந்த இடத்துல நாங்க எந்த விதமான இதுவும் போடுறதால மெக்னீசியம் கார்பனேட். பொட்டாசியம் ஆக்சைடு, பொட்டாசியத்துக்கு கே, ஒட்சிசனுக்கோ ஒட்சிசன விளைவு 2, பொட்டாசியத்துல விளைவு 1. இவர் இங்கே வருவார், இவர் இங்கே வருவார். ஆவே கே 2 ஓக்கு பக்கத்தில் ஒன்று கொடுத்தவள். சோடியம் சல்ஃபேட்டு, சோடியம் சல்ஃபேட்டு என்ன? சோடியம் சல்ஃபேட்டு SO4. SO4 விளைவில் 2, சோடியத்தில் விளைவில் 1. இவர் இங்கே கொண்டு வாங்க, இவர் இங்கே கொண்டு வாங்க. குழந்தைங்கன்னு சொச்சோம்னா என்ன? 2 SO4. இவ்வளவுதான் சூத்திரம். நீங்க எந்த கஷ்டமே படுத்த வரல. லிதியம் ஆக்சைட்டு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிதியம் ஆக்சைட்டு Li, Li, O. லிதியம் கூட்டம் 1 மூலகம், ஆவியர் 1 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 விளைவு. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும், இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். ஆகவே வரும் Li, 2, O. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா Li2O2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? இந்த இடத்துல வந்து பாருங்க நாங்க ரசாயன சூத்திரங்கள் வந்து பாருங்க எழுதுற முறை. அப்ப ரசாயன சூத்திரங்கள் எழுதுறதுக்கு மிக முக்கியம் விலவளவு. அந்த விலவளவு மூலகங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இலத்திர நிலையாக வச்சுக்கொண்டு, மூலிகங்களுக்கு மட்டும் நீங்க அந்த விலவளவுகளை வந்து பாத்தீங்கன்னா தெரியணும்.
அது எப்படி தெரியல, அந்த ஏற்றத்தை மாத்தி வச்சீங்கன்னா சரி, எத்தனை ஏற்றத்தை கொண்டிருக்கோ அதான் வெளவளவா இருக்கு. ஏன்னா எத்தனை ஏற்றத்தை கொண்டிருக்கோ அதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெளவளவாக இருக்கும். சரி, இப்ப கடைசி விஷயத்த நாங்க பார்ப்போம். இது நாங்க பாத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் போடுங்க, ரைட் ரைட் யார், இது உங்களுக்கு ஒரு கேள்வி வாரது, நான் சும்மா உங்களுக்கு போடணும் கவனிங்க. சரியானே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ் ஆவர்த்தன அட்டவணையை கொண்டு கீழ்வரும் இனங்களுக்கு விடையளிக்கலாம். ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலங்கள் அவை. உங்களுக்கு எப்படி ஒரு ஆவர்த்தன அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா மூலங்களை போட மாட்டாங்க, ஒரு இங்கிலீஷ் எழுத்துக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலங்கள் அவை என்று சொல்லி, ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலங்கள் பாருங்க, இது கூட்டம் ஒன்று. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம், இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்று, இது கூட்டம் ஒன்று, இது வந்து ரெண்டு, இது வந்து மூன்று, இது நாலு, இது அஞ்சு, இது ஆறு, இது ஏழு, இது எட்டு. இப்போ ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலங்கள் பாருங்க, ஒரே கூட்டம் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் ஈயும் ஜியும். முதலாம் அயனாக்கள் சக்தி கூடிய உலகம் எது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான், முதலாம் அயனாக்கள் சக்தி பெருமானம் எட்டாம் கூட்டம் மூலங்களுக்கு கூட, ஆகவே எச். மின்னிதித்தன்மை கூடிய மூலகம் எது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான், மின்னிதித்தன்மை கூடிய மூலகம் ஏழாம் கூட்டம் மூலகம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலும், அந்த இடத்துல உங்களுக்கு வரப்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏழாம் கூட்டம் மூலகம் வந்து கே. கேனா இந்த இடத்துல பொட்டாசியம் இருக்கக்கூடாது, கே என்று எழுத்து. இஎம் கேயும் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் யாருன்னு கேட்டுருக்காங்க, இஎம் கேயும். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், இந்த இடத்துல இ எழுதுவோம், கே எழுதுவோம். ஈர விளைவலம் என்னவா இருக்கும், கூட்டம் ஒன்றுல இருக்கிறதால ஒன்பு. கேயில விளைவலம் என்னவா இருக்கும், கூட்டம் ஏழுல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழாம் கூட்டம் மூலங்களுக்கும் ஏழு இலத்தினா கடைசியில வச்சிருக்கு. ஒன்று ஏழு இழக்கலாம், எல்லாத்தையும் ஒன்று எடுக்கலாம். ஒன்று எடுக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஈஸி, அவருக்கு ஒன்று மாத்தி போட்டாலும் ஒன்று ஒன்று தான் வரும். ஆக என்ன வரும், இ கே. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இ கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வரும். சரியானே, உலகம் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்க இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தது, இதுல இனியும் கூட இது பாருங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு டவுட்டா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தா இப்ப நீங்க ஒன்னு கேட்டுக்கொள்ளலாம். சரியானே பாப்போமா, ரைட். இப்ப வந்து முதலாவது ஆளை பார்ப்போம். இதுல வந்து நான் ஒரு ஆளா கேட்கிறேன். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ரகுமான், அப்துர் ரகுமான். உங்களோட டவுட் எதுவும் இருந்தா கேட்கலாம், இப்ப நீங்க காட்சி மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம்.